புஷ்பராகம். புஷ்பராகம் என்னும் ரத்தினம் பழுவுள்ளது, மாசற்றது, ஸ்னிக்தமானது, உருவத்தில் பர்த்தது, மேடு பள்ளமற்றது, மிருதுவானது, கொன்றை பூவுக்கு சமமான நிறமுடையது, பரிசிப்பதற்கு வளவளப்பானது. ஆக எண்வகை குணங்கள் இதற்குண்டு. சாம்பல் நிறம், கபில நிறம், வெண்மை, ஒளியற்றது, கடின ரூஷம், பசுமை, கருமை, மேடு பள்ளமானது ஆகிய தன்மைகளுள் புஷ்பராகம் ஔஷத முறையில் விளக்கத்தக்கது. புஷ்பராகமானது விஷதோஷம், வாந்தி, கபதோஷம், வாததோஷம், அக்னி மாந்தியம் இவைகளை பரிகரிக்கும். மேலும் தாபம், குஷ்டம், இரத்த பித்தம் இவைகளையும் தீர்க்கும். தீவனம், பாசனம், இலகு என்னும் குணங்களும் இதற்குண்டு. இப்போ பாருங்க, புஷ்பராகம் என்ன கொன்றைப்பூ போல இருக்கணும் அப்படின்னா, கொன்றைப்பூ எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல எல்லோ கலரில் இருக்கும் கொன்றைப்பூ. அது வந்து சரக்கொன்றைன்னு சொல்லுவாங்க, அது வந்து மயற்கொன்றை சரைக்கொன்றை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த கலர்ஸில் இருக்கணும் அப்படிங்காங்க. அதில் ஒயிட்டும் இருக்குது. கனக புஷ்பராகங்கிறது ஒரு டைப்பு, புஷ்பராகங்கிறது ஒரு டைப்பு. இந்த ரெண்டு புஷ்பராகமுமே இவ்வளோ மருத்துவ குணம் அதில் இருக்குது. என்ன பண்ணுனா இந்த மருத்துவ குணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அணிஞ்சாலே அந்த சக்தி கிடைக்கும். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, மருந்து உள்ள பற்பமாக சாப்பிட்டாலும் அந்த சக்தி கிடைக்கும். அதுதான் இப்போ அதில் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. அதுதான் அது அணிஞ்சாலே அந்த அளவுக்கு அதனுடைய சக்திகளை வந்து அது வெளிப்படுத்துது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைப்ரேஷன் கல்லில் வந்து வந்து பல்ஸ் உண்டு. அந்த பல்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து இந்த கெட்ட விஷயங்களை வந்து பக்கத்தில் வரவிடாமல், ஒரு சில துஷ்ட சக்திகளை பக்கத்தில் வரவிடாத அளவுக்கு ஆக்குது அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயமாக இருக்குது. இந்த ஜெம் ஸ்டோனை வந்து இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பார்க்குறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது ஜெம் ஸ்டோன் பார்க்குறதுக்கு உண்டான மிஷின் இது. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஸ்டோனை வந்து இந்த அலுமினியத்தில் வைப்பாங்க. இதற்கு பிறகு இந்த அலுமினியத்தில் வைப்பாங்க ஸ்டோனை வச்சு, இதை வந்து அந்த அந்த மிஷினுடைய முனி, இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிங்க. இதற்கு பாருங்க, முன் பக்கத்தில் பென்சில் மாதிரியாக ஒரு முனை இருக்கும். இதற்கு பாருங்க, இதை வந்து அந்த ஸ்டோனுக்கு மேலே வச்சு பார்த்தோன்னா, பின்பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து ஒரு 10 வகையான லைட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த லைட்டு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படிங்கிற இந்த 10 லைட் ஏரியும். இந்த ரெட்டுலேருந்து கணக்கு, இது ரெட்டு. இந்த கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹார்ட்னஸ், இது எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து காமிக்கும். இது 10க்கு மேலே போயிடுச்சுன்னா டைமண்டாக மாறிடும். அந்த 8 இருக்குது, 7 இருக்குது, சஃபயர் இருக்குது, அப்புறம் ரூபி, அப்புறம் வந்து இதுமாரி நிறைய ஸ்டோன்கள் இருக்குது. புஷ்பராகம், கனகு புஷ்பராகம், அப்புறம் வைடூரியம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அக்வமேரியனு, அப்புறம் வந்து இதுமாதிரி நிறைய ஸ்டோன் இருக்குது. இதில் வந்து 9 கற்கள் தான் வந்து முக்கியமாக பெரியவங்க எடுத்திருக்காங்க. அதை செக் பண்ணுறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இதை வச்சு ஒரிஜினல் டூப்ளிகேட் நம்ம பார்க்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது, ஸ்டோனு வாங்கக்கூடாது, அப்படி வாங்கி யாரும் ஏமாறவும் கூடாது. ஒன்று இந்த மிஷினை வச்சு செக் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கும், லேப் சர்டிஃபிகேட். இது லேபு ஜெம் லேபில் இருந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டோன் கொடுத்தீங்கன்னா அதை செக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் எந்த கல்லையும் நம்பி வாங்காதீங்க. அது நாளைக்கு நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்தாரோம். கல் எவ்வளோ கிராம் இருக்குது, எத்தனை கேரட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ கேரட் பார்க்குற மிஷின் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிடி அப்படின்னு போட்டுட்டு பாருங்க, ஏன்னா கேரட்னு அர்த்தம். இது வந்து ஜினா கிராமு. இந்த சிடியில் வந்து எத்தனை கேரட்டுங்கிறத காமிக்கும். ஒரு கிராமுக்கு 5 கேரட்டு மொத்தம். இந்த கல் எத்தனை கேரட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கேரட்டும் 9 பாயிண்ட் இருக்குது. அப்போ கேரட் 39 மில்லிகிராம் அந்த அளவுக்கு இருக்குது. அதை நம்ம நாட்டுடைய கனிம வளங்களை வந்து
குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய வந்து வெளிநாட்டுக்காரங்க சதிகள் நிறைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து முறியடிக்கு தான் இதை பதிவு பண்ணுறது. நம்ம நாட்டில் உள்ளக்கூடிய உண்டான மருத்துவ குணம் என்னது, அதோட வில் பவர் என்னது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இதை பார்க்குறோம். இதில் என்னென்னா அது என்னெல்லாம் பண்ணும், நம்ம நாட்டில் விளையக்கூடிய அந்த ஜாதி கற்கள் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சித்தர்கள் வந்து பண்ணியிருக்காங்க, பெரியவங்க பண்ணியிருக்காங்க, எல்லாமே இங்கே இருந்த பெரியம்பொருள் ஞானிகள் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம தெளிவுபட அதை படிச்சிட்டோம் அப்படின்னன்னா வெளிநாட்டுள்ள வாங்குகிற கற்களை வந்து தவிர்த்துக்கிடலாம். நம்ம நாட்டில் இருக்கிறது தான் இந்த ஆற்றல். நீங்கள் அதனால் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் வந்து அக்கோமெரியனோ பச்சையோ அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மருத்துவ குணத்தை அதில் பார்க்க முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க.